ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சுக்கா தாங்க. இந்த மட்டன் சுக்கா வந்து எவ்வளோ ஈஸியாக சூப்பராக செஞ்சலான்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஹைச் அண்ட் ஹைச் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம், அடுத்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு. எப்பயுமே சுக்காக்கு வந்து மிளகு வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லி. எப்பயுமே இதுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பவுடர் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அரை கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு அந்த நம்ம எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர், அதையும் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இந்த மட்டன் வேக வைக்கும்போது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஆறு விசில் வச்சுட்டா மட்டன் நல்லா வெந்துடும். அடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்பயுமே இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அடுத்து சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் தான் மெயினாக சேர்க்கணும். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ரெண்டு பிரிஞ்சு லீஃபு, இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க. பச்சை மிளகா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துடலாம். மட்டன் பாருங்க, நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இந்த மட்டன் பீஸஸையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இதை வந்து வெங்காயத்துலையும் தட்டிடலாங்க. இப்போ வந்து மட்டன் பீஸஸையும் வந்து எடுத்து போட்டுடலாம். தண்ணி வந்து அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணியாக இருந்தால் கூட அதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டோம்னா அந்த தண்ணி வந்து நல்லா வத்திடும். தண்ணி வந்து எப்பயுமே கீழே ஊற்ற வேண்டாம். அடுத்து கொஞ்சமாக வந்து நான் மட்டன் மசாலா மட்டும் சேர்க்குறேன். மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடலாங்க. இப்போ நல்லா தண்ணி வத்திடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு கிளறி விட்டுடலாங்க லைட்டாக, அவ்வளோதான். இப்போ மட்டன் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால அதோடய வாசமும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூப்பராக ரெடி பண்ணி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் H&H தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.